வேலைக்கு என்ன சில்லும் குடிக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா வாமாச்சா உன்னை வந்து சர்பத் கடை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சவுத்பர்க் ரோட்ல இருக்கிற ஹோலிகா சர்ச் பக்கத்துல இருக்கிற இந்த கடைக்கு என்ன கூட்டு வந்தா அண்ணன் கடையில சம்மர் ஆச்சுனாலே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கும். நாங்க போனப்பவே வந்து கூட்டமா தான் இருந்தது. எங்கடா பால் சர்பத் மிஸ் ஆயிட போதுன்னு நினைச்சோம். பார்த்தா அண்ணன் கிட்ட பால் சர்பத்தும் இருந்தது, ஜிகர்தண்டாவும் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் மிக்சருமே இருந்தது. ஸோ நாங்க போயிட்டு அண்ணன் மூணுலயுமே வந்து ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி மூணுமே ஒன்னொன்று வாங்கிட்டோம். ஸோ அண்ணன் கிட்ட ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் போடுற பால் சர்பத் தான். ஸோ அதுல வந்து மெயினான ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து பாதம் பிசினி எல்லாமே ஆட் பண்ணி கொடுப்பாரு. அதுவும் இல்லாம ஜிகர்தண்டாலுமே ஒரு பாதம் பிசினி எல்லாமே ஆட் பண்ணி கொடுப்பாரு. அது உடம்புக்கு அவ்வளவே குளிர்ச்சியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஜிகர்தண்டா தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு ஜிகர்தண்டா அவ்வளவு பிடிக்கும். நான் மதுரையிலே இது மாதிரி ஒரு ஜிகர்தண்டா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதம் பிசினி, அதுக்கப்புறம் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் அண்ணன் கடையில் வந்து இதெல்லாமே அப்படியே மிதக்க மிதக்க போட்டு கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜிகர்தண்டாக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொன்ன பால் சர்பத்தை தான் ட்ரை பண்ணேன். நிஜமாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை தாங்க. இதுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் பாசல் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அண்ணன் கிட்ட வந்து இது மட்டும் இல்லை, பாதாம் ஜூஸ்மே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அந்த சப்ஸ்கிரைப் பட்டினு அந்த பெல் ஐக்கனுக்கு தட்டி விட்டுருங்க. ஸோ டேக் கேர், பை பை.